நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 3 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ நான் எப்படியோ எடிட்டிங் பண்ணி பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்காம ஒரு சில விஷயம் எல்லாம் பண்ணேன். சோ இப்போ உங்களுக்கு கிளியரா கேட்கும் நினைக்கிறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் 3ல அந்த பிசினஸ் மேன ஹீரோயின்காக அசோக் தான் தேடி கண்டுபிடிச்சிடுறான். அவனை பத்தி டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்காக அவளோட ரூமுக்கு வந்து பாக்குறான். அப்போ டேபிள் மேல டேப்லெட்ஸ் எல்லாம் இருக்கிறத பாத்துட்டு என்னாச்சு சௌமியா மேம், உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேக்குறான். அவ உடனே இல்ல இல்ல, நேத்து நீ லேட்டா வந்தல, சோ உனக்கு தான் ஏதோ உடம்பு சரியில்லை நினைச்சு உனக்காக தான் வாங்கினேன், இந்த எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இத பாத்துட்டு அவனுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் ஆகுது. ஹீரோ அப்படியே நம்ம ஹீரோயினே பாத்துட்டு இருக்கா, அப்புறம் அந்த டேப்லெட்டையும் பாத்துட்டு சிரிச்சுட்டே இருக்கிறான். ஆஹா, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த சீன்ல அந்த பிசினஸ் மேனை பாக்குறதுக்காக அவரோட பெரிய ஆபீஸ்க்கு உள்ள போய் வேலை கேக்குற மாதிரி அவளோட ரெஸ்யூம் எல்லாம் கொடுத்துட்டு நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த பொண்ணு சிரிச்சுட்டே, மேம் இதோட நீங்க 10 times மேல வந்திருக்கீங்க, நானும் இதே தான் சொல்லியிருக்கேன், நீங்க ஒவ்வொரு டைமும் மாறு வேஷம் போட்டுட்டு வந்தீங்கன்னா என்னால உங்களை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சிரிக்கிறா. இவளுக்கு உடனே அப்செட் ஆகுது. நான் வரணும், நான் சார பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சின்ன பிள்ளை மாதிரி கேட்டுட்டு இருக்கா. மேம் விளையாடாம போங்க மேம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. உடனே பாவம் அவ சோகமா அப்படியே ரெண்டு பேருமே ஆபீஸ விட்டு வெளியில வராங்க. எங்க நம்ம ஹீரோ கார்ல உட்காந்துட்டு அன்னைக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருந்தால, சோ அத எல்லாத்தையுமே நினைச்சு பாத்துட்டு தனியா சிரிச்சுட்டே இருக்கான். இப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு குரு வந்துடுறான். நீ கொஞ்ச நாளா சரியில்லை, உன்னை நான் கவனிச்சுட்டு தான்டா இருக்கேன், அந்த சிடுமூஞ்சி பின்னாடியே சுத்திட்டு இருக்கே, சரியில்லையே அப்படின்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனை கார்ல இருந்து கீழே இறக்கி விடுறான். அதுக்கப்புறம் நான் ஏன் இந்த சௌமியா மேம்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் மேடம்காக எல்லாம் ஒண்ணும் ஹெல்ப் பண்ணல, அவங்க வேலை விட்டு போனா ஏன் வேலை இதுன்னு போகும், சோ அதனால நான் அவங்களுக்கு ஒண்ணும் ஹெல்ப் பண்ணலையே, எனக்காக தான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு என்னமோ சரக்கடிச்ச மாதிரி தனியா உளறிட்டே இருக்கான். அவனுக்காக தான் அவன் ஹெல்ப் பண்ணிக்கிறானாமா, சௌமியாக்காக இல்லையாமா அது சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அவனே அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான், உளறிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த பிசினஸ் மேனோட அட்ரஸ் தேடி தேடிட்டு அப்படியே தூங்கிடுறா. இப்போ நம்ம அசோக் தான் அவளுக்காக அந்த பிசினஸ் மேனோட அட்ரஸே கண்டுபிடிச்சிடுறான். எல்லாமே நம்ம ஹீரோயின்காக தான். இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்துட்டு அந்த பிசினஸ் மேன் இருக்க இடத்தை தேடி போறாங்க. அப்போ ஒரு வில்லேஜ் தான் வராங்க. இந்த வில்லேஜ்ல இருக்கதா தான் அவங்க நியூஸ் வந்திருக்கு. சோ ரோடு ரோடா அலைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரம் ரெண்டு பேருமே தனியா பிரிஞ்சு போய் தேடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒவ்வொரு பேரும் தனியா தேடிட்டு இருக்காங்க. இப்போ அங்க ஒரு தாத்தா விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸும் இவங்க தேடி வந்த அந்த பிசினஸ் மேனோட ஃபேஸும் ஒரே மாதிரியே இருக்கு. அவர் கேப் போட்டிருக்கவும் நம்ம ஹீரோயினுக்கு தெரியல. அவர்கிட்டவே போயிட்டு இவர் உங்களுக்கு தெரியுமா, இவர் எங்க இருக்காரு, பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே அந்த தாத்தா கேப் வச்சு முகத்தை மறைச்சிட்டு இல்ல இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. இல்லது என்ன தெரியுது, இந்த தாத்தா தான் அந்த பிசினஸ் மேன் நமக்கு தெரியுது, ஆனா ஹீரோயினுக்கு தெரியல. பாவாவ அலைஞ்சு அலைஞ்சு தெரியாம மண்ணு தடுக்கி டயர்ட்ல கீழே விழுந்துடுறா. அப்படியே மண்ணு தடுக்கிருச்சு. கீழே விழுந்ததை பார்த்ததும் தாத்தாவும் திரும்பி பாக்குறாங்க. ஒரு விரக்தியில அவ பாட்டுக்கு தாத்தாவை பார்த்து உளர ஆரம்பிச்சிடுறா. இவர் மட்டும் கிடைக்கலனா என் வேலையே போயிடும் அப்படின்னு அழுகுறா. தாத்தாக்கு பாக்கவே பாவமா இருக்கு. கூட்டிட்டு உட்கார வச்சுட்டு அட்வைஸ் பண்றாரு. அவர் லைஃப்ல எவ்வளவு கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சாரு, எப்படி எல்லாம் ஓவர் கம் பண்ணாருன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கு. அவரோட வாழ்க்கை வரலாறு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு சின்ன வயசுல இருந்து பெரிய வயசு வரை சொல்லிட்டு இருக்காரு. இதுக்குதான் வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கணும்னு சொல்றது. இதெல்லாம் கேட்டுட்டு அவ மனசும் அப்படியே மாறுது, ரொம்பவே சந்தோஷப்படுறா. அப்புறம் மண்ணுல கீழே விழுந்திருப்பால, சோ அந்த செடி வந்து கீழே உடஞ்சிருக்கும், உங்களுக்கு நானே சரி பண்ணி தரேன், சாரி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு மண் வெட்டி எடுத்துட்டு அவளே செடியை சரி பண்றதுக்காக போவா. இந்த நேரம் தாத்தாவை ஹீரோ பாக்குறான். ஹீரோவை இவ பார்த்ததுமே ஐயோ நேரமாச்சு, பிசினஸ் மேனை தேட மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறா. இப்ப டக்குன்னு அவ கையை பிடிச்சி இழுத்து நம்ம தேடி வந்தவரே இவர்தான் அந்த பிசினஸ் மேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவ அப்படி ஷாக்கா பாத்துட்டு இருக்கா. இந்த நேரம் அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு இவர்தான் பிசினஸ் மேன் அவகிட்ட சொல்லல, ஆனா அவ முழிச்சிட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட கூட்டிட்டு போறான். அந்த தாத்தாவும் திருட்டு முழி முழிக்கிறாரு, ஒண்ணு தெரிஞ்சுக்காத மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரி சரி நீங்க ரொம்ப அலைஞ்சிருப்பீங்க போல, சரி வாங்க நான் உங்களுக்கு சாப்பிட தரேன், வீட்டுக்கு வந்து டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு அந்த தாத்தா சொல்றாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிடறதுக்காக போறாங்க. அவர் தோட்டத்துல இருந்த அந்த காய்கறி எல்லாம் போட்டு தாத்தா சமைச்சு தராரு. சாப்பிட்டு பாத்துட்டு செம்ம டேஸ்ட், இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டேஸ்ட் சாப்பிட்டதே இல்ல அப்படின்னு ரெண்டு பேருமே ருசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த தாத்தா கிட்ட, தாத்தா நாங்க இங்க ஸ்டே பண்றதுக்கு ஏதாவது ஒரு ரெசிடென்சி இருக்குமா, ஹோட்டல் மாதிரி சின்னதா இருக்குமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே இந்த தாத்தா இது வில்லேஜ்னால இங்க எதுவுமே இருக்காதுப்பா, நீங்க வேணா அந்த ரெண்டு பேரும் இங்கேயே தங்கிக்கோங்களேன், யாரையோ தேடி வந்தேன்னு சொன்னீங்க, சோ நைட்டு தங்கிட்டு காலையில தேடிக்கோங்க அப்படின்னு தாத்தா நல்ல மனசு மாதிரி பேசுறாரு. நல்லவர் தான். அப்புறம் அந்த தாத்தா ரெண்டு பேருமே லவ்வர்ஸ் நினைச்சிட்டு ஒரு ரூம் கொடுக்குறாரு. இத பாத்துட்டு அவளுக்கு கடுப்பாகுது. ஐயோ தாத்தா நாங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் இல்ல, ஒரு ரூம்
கொடுக்குறீங்க, ரெண்டு ரூம் கொடுங்க அப்படின்னு கத்திட்டு இருப்பா. என்கிட்ட இருக்கிறது இந்த ஒரு ரூம் தாமா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு தாத்தா சொல்லிட்டு போவாரு. அதுக்கப்புறம் ஆபத்துக்கு பாவம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ, பாவமா சரி ஓகே நீங்க இருந்துக்கோ நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை உள்ள கூட்டிட்டு வெளியில வந்துடுறான். இப்ப சௌமியா அசோக் கிட்ட பேசுறதுக்காக வரா. நான் முன்னாடி எப்படி உன்ட்ட நடந்துப்பேன் அப்படின்னு கேக்குறான். அவன் பாட்டுக்கு மூச்சு விடாம அடிக்கிட்டு இருக்கான். நீங்க ஒரு சிடுமூஞ்சி, யாரையுமே மதிக்க மாட்டீங்க, அவ்வளவு திமிரு, அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கான். அவளுக்கு ஐயையே சீ, நான் இப்படிதான் இருப்பேன், நான் நிஜமாலுமே வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு சரி சரி போது போது நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போறா. அப்புறம் ரூம் குள்ள போய்கிட்டே படுத்துட்டு தயவு செஞ்சு உன்னோட ஹேர் ஸ்டைல மாத்து, பாக்க சகிக்கல, நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போவா. இவனும் வெளியில இருந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஓகே ஓகே மாத்திரலாம் அப்படின்னு மனசு நினைச்சிட்டு இருக்கான் போல. காலையில விடியுது, ரெண்டு ஆபீசர்ஸ் வந்து தாத்தா கிட்ட சைன் வாங்கிட்டு போறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கே புரியுது, ஐயோ நம்ம தேடி வந்த பிசினஸ் மேன் இவர் தானா அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்டா என்கிட்ட சொல்லல அப்படின்னு நம்ம ஹீரோ பத்திரம் முறைச்சிட்டு நிப்பா. இப்போ நம்மள இன்டர்வியூ எடுக்கதான் இவங்க வந்திருக்காங்கன்னு தெரிஞ்சு தாத்தாவும் நல்லபடியா இன்டர்வியூ கொடுக்கறாரு. அவரும் அவரோட பயோகிராபிய ரெடி பண்றதுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. சோ நல்லபடியா அவரோட பயோகிராபிய கொஞ்சமா ஃபைல்ல ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதுக்காக மீட்டிங்ல நம்ம ஹீரோயினை பாராட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ தானே காரணம். சோ அதனால இன்னைக்கு நைட்டு உனக்கு டின்னர் இருக்கு, நம்ம ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறா. உடனே நம்ம ஹீரோக்கு வந்துருமே அப்படி ஒரு சந்தோஷம், போலாமே அப்படின்னு தலையாட்டிடுறான். அப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் இந்த வேலையை முடிக்கிறாங்க. இந்த பயோகிராபி ஃபைல ரெடி பண்றாங்க. எப்ப பாரு அசோக் அசோக்னு கூப்பிட்டுட்டேதான் இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இவன் இல்லாம அவளால ஒரு வேலையை முடிக்க முடியாத அளவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இந்த இடப்பட்ட கேப்ல உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு அஃபெக்ஷன் ஆயிடுது. அடுத்த சீன்ல வீட்ல நம்ம கார்த்திக் இருக்கால பாஸ், அவனோட அம்மா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ரம்யாக்கும் கார்த்திக்கும் சீக்கிரமா மேரேஜ் பண்றத பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு கார்த்திக்கு கடுப்பாகுது. அம்மா ஆபீஸ்ல வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன் அப்படின்னு வேகமா போறான். இத ரம்யா சோகமாவே பாத்துட்டு இருக்கா. நம்ம கார்த்திக்கு அவனோட அம்மானா ரொம்பவே பிடிக்கும், அவ்வளவு பாசம். அவங்க பேச்ச இவன் எப்பவுமே மீற மாட்டான். எவ்வளவு பாசம் இருக்கோ அவ்வளவு மரியாதையும் வச்சிருக்கான். இவன் கிளம்பி போயிடவோ ரம்யாவும் பின்னாடியே வந்துடுறா. அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ பேசிட்டு இருக்காங்க, நீ எதுவுமே கண்டுக்காத அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. ஏன்னா நம்ம கார்த்திக்க இவ ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்கா. சோ இவன் இப்படி சொல்லவும் ரொம்ப கஷ்டமாயிடுது. எப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரம்யா வெயிட் பண்ணிட்டே இருப்பா. அடுத்து நம்ம ஹீரோயின் டின்னர் கூப்பிட்டுருப்பால, அதனால டிரெஸ் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தேடி தேடி போட்டுட்டு இருக்கான். நேத்து அவன் ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்துன்னு சொல்லிருப்பால, அதனால இன்னைக்கு ஒரு சலூனுக்கு போயிட்டு அவனோட ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்துறான். ஆஹா அழகாக போறான். இங்க நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. வேக வேக வேகமா வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ரோட்லயே நின்னுட்டு மேக்கப் பண்ணிட்டே இருப்பா. ஹோட்டலுக்கு சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பாத்துட்டே இருப்பா. இந்த நேரம் கரெக்ட் அங்க நம்ம ஹீரோ வந்துடுறான், அதாவது செகண்ட் ஹீரோ வந்துடுறான், பாஸ் வந்துடுறான். அவனை பார்த்ததும் ஐயோ இந்தால இங்க வந்தான் அப்படின்னு வேகமா கிளம்ப போறா. இப்ப கார்த்திக் அவளை கூப்பிட்டு பிசினஸ் மேனோட பயோகிராபி ஃபைல் எனக்கு இப்பவே வேணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவளுக்கு கடுப்பாகுது. சார் ஆபீஸ் டைம் முடிஞ்சிச்சு, திடீர்னு கேட்ட எப்படி அப்படின்னு சொல்றா. உடனே ஓட்டி பாத்து கொடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே முறைச்சிட்டே திரும்ப ஆபீஸ்க்குள்ள போறா. அவளால என்ன பண்ண முடியும், பாஸ் சொன்ன கேட்டுதானே ஆகணும். பாவம் அவள உள்ளக்க போயிடுறா. இங்க சைக்காலஜி டாக்டர் இருக்காருல, அவர் தான் காட்டுறாங்க. ரம்யா ஒரு அலுமினி ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பா. சோ காலேஜ்ல படிச்சவங்க எல்லாமே கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணிருப்பாங்க. சோ இந்த இடத்துலதான் இவருமே இருக்காரு. எனக்கு என்னமோ இவர் ரம்யாவை லவ் பண்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. அது போக போக பாக்கலாம். இப்படியே அவகிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே இன்ட்ரோ கொடுத்துக்கிறாங்க, ரெண்டு பேருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதே நேரம் இங்க நம்ம ஹீரோ ரொம்ப நேரமா சௌமியாக்காக வெயிட் பண்ணிட்டே இருக்கான். இங்க ஆபீஸ்ல காட்டுறாங்க, வேலை எல்லாத்தையும் கொடுத்துட்டு பக்கத்துல உட்கார்ந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ பாத்துட்டு முறைச்சிட்டு திட்டே இருக்கா. அதுக்கப்புறம் வேக வேகமா வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஃபைல ரெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுத்தா அவன் என்ன சொல்றான், ஆபீசர்ஸ் எல்லாமே இங்கிலீஷ்லயும் கேட்பாங்க, சோ ஃபைல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுன்னு கேக்குறான். அதை பாத்துட்டு அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ண முடியல அவளால. முறைச்சுக்கிட்டே திரும்ப வேகமா போயிட்டு அவசர அவசரமா டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கா. இவன் தான் இங்க இவ்வளவு வேலை கொடுக்கறான்ல, சோ பாவம். நம்ம ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவான் அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம அசோக் கிட்ட என்னால வர முடியாது, நான் ஓட்டி பாத்துட்டு இருக்கேன், சார் வந்து என்ன ஓட்டி பார்க்க சொல்லிட்டாரு அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறா. இத பாத்துட்டு நம்ம அசோக்கு ரொம்ப கஷ்டமாகுது. சரி ஓகே நம்ம போய் நேரா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான். இப்ப இங்க பாஸ் காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல அவளை பாத்துட்டு சைட் அடிச்சுட்டே இருக்கான். அவளுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது, என்ன நம்மளே பாத்துட்டு இருக்கோம் அப்படின்னு முழிக்கிறா. இப்ப வேணும்னே எனக்கு ஒரு ஹாட் வாட்டர் வேணும் அப்படின்னு கார்த்திக் கேக்குறான். இத பாத்துட்டு அவளுக்கு கடுப்பாகுது. சார் பக்கத்துல தானே சார் இருக்கு, நீங்களே எடுத்து குடிச்சுக்கோங்க சார் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்லுவா. இப்போ வேக வேகமா ஒரு பக்கத்துல இருக்க ஒரு புக் எடுத்து கையில வச்சுட்டு நான் தான் படிச்சிட்டு இருக்கேன் தெரியுதுல, என்னது இதை இன்டீசென்டா பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்றான். இத பாத்துட்டு அவ அப்படியே முறைச்சிட்டே, வெறியோட மனசுல அவ்வளவு வெறி இருக்கு, அதனால வெளியில காமிக்க முடியல. உன்னே கோவத்துல தண்ணிய சுடு தண்ணி எடுத்து அப்படியே ஊத்திட்டு இருப்பா. இப்ப தெரியாம அவ கையில சுடு தண்ணி பற்றும். அவ
அவ்வளவுதான் அப்படின்னு கத்திடுறான். இந்த சவுண்ட் கேட்டு நம்ம பாஸ் அவ கையை பிடிச்சிடுறான், அவ்வளவுதான். அடுத்த செகண்ட் இந்த வேர்ல்ட்ல இருக்க சௌமியா வந்துடுறா, டக்குனு முடியெல்லாம் அவுத்துறான், வாய்ஸ் எல்லாம் அப்படியே சில்க் சுமிதா மாதிரியே மாறுது. கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல, நல்லதானே இருந்தா இப்ப என்ன திடீர்னு ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாளே அப்படின்னு பாத்துட்டே இருக்கான். அவ பாட்டுக்கு அவனை சோஃபால தள்ளி விட்டுட்டு இவ ஏதோ ஒரு மாதிரி ரொமான்டிக்கா ஏதேதோ பண்ண ட்ரை பண்ணிட்டு இருப்பா. இதே நேரம் அங்க நம்ம ஹீரோ இவ எதுவுமே சாப்பிட்டுருக்க மாட்டா, வேலன் வந்தா வெள்ளக்கரை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பான்ல, சோ அதை கொடுக்கறதுக்காக ரூமுக்கு வந்து பாக்குறான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கத கவனிக்கிறான். இந்த நேரம் பார்த்து அவளும், இன்னும் உங்களுக்கு பிடிக்குமா பாஸ், நான் பக்கத்துல வரப்ப உங்களுக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னு ஒரு மாதிரி இதோ பேச ஆரம்பிச்சிடுறா. இதை கேட்டுட்டு அசோக்கால தாங்கிக்கவே முடியல, அவ்வளவுதான், செம்ம ஷாக் ஆயிடுறான். அசோக்கு இவ மேல இருந்த மொத்த நல்ல அபிப்பிராயமும் போச்சு, கண்ணுல தண்ணி தேங்கி நிக்குது, வார்த்தையே வராம அழுதுட்டு நிக்கிறான். அவனுக்கு அப்படி ஒரு ஷாக் ஆகுது, இடிஞ்சு போயிடுறான். இதோட எபிசோட் 3 முடிக்கிறாங்க. கீழ டிஸ்கிரிப்ஷன்ல எபிசோட் 4 இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு நம்ம எபிசோட் 5 பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.